ஹாய் ஹலோ என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரேல நடக்கிற சண்டை அண்ட் தென் வந்து பாலஸ்தீன் வந்து எதுக்காக இஸ்ரேலோட சண்டை பிடிக்கிறாங்க, இஸ்ரேல் வந்து அந்த சண்டையை வந்து எப்படி வந்து எதிர்கொள்றாங்க, அந்த எதிர்கொள்றதுக்காக அதாவது பாலஸ்தீன்ல இருந்து வந்து அனுப்பப்படுற ராக்கெட் மிசைல்ஸ் வந்து இஸ்ரேல் வந்து எப்படி தடுக்கிறாங்க, அதை தடுக்கிறதுக்கு என்ன சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரை சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க. நீங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்க மட்டும்தான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். சோ மறக்காம அந்த விஷயத்த பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்ட கதையா, பாலஸ்தீன் நாட்டுக்காரனை இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இஸ்ரேல்ல இருந்து தேவையில்லாம மிசைல் அனுப்பி அவங்களோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில இருக்கிற ஒரு பில்டிங்கை வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் லாஸ்ட் மண்டேல இருந்து பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க மிசைல் அனுப்ப அந்த மிசைல்னால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு பதில் தாக்குதல் அனுப்புறதுக்காக அவங்க நாட்டில இருந்து மிசைல்ஸையும் ராக்கெட்ஸையும் வந்து இஸ்ரேலுக்குள்ள அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்குள்ள அவங்க அந்த ராக்கெட்ஸ் அண்ட் மிசைல் அனுப்புறாங்க. அந்த அனுப்பும் போது இஸ்ரேல் நாட்டுக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அயன் டோம் அப்படின்ற ஒரு ஷீல்டு, அதாவது என்ன சொல்றது, நீங்க அந்த காமிக்ஸ்ல அந்த கதைகள்லாம் பார்த்துருப்பீங்களா, ஷீல்டு வச்சு இப்படி மறைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி அவங்க நாட்டையே சுத்தி வந்து ஒரு ஷீல்டு மாதிரி வச்சு அவங்க வந்து காப்பாத்துறாங்க. அயன் டோம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத நீங்க முதல்ல பார்க்கணும். பார்த்தா தான் அதை பத்தி நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ அது நான் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன், வாங்க. ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட் இன்டர்செப்ட் ஸ்டார் சிஸ்டம் அப்படின்றது தான் வந்து அயன் டோம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல தொழில்நுட்பமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரேடார் சிஸ்டம் வந்து இதுல இருக்கு. இந்த தாகீருக்குள்ள வந்து ரேடார் சிஸ்டம் இருக்கு, அண்ட் தென் வந்து இதுக்குள்ள மிசைல்ஸும் இருக்காங்க. சாரி, நான் தாகீர் அப்படின்னு சொன்னேன், ஆனா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதோட பேர் என்ன அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன். இதோட பேர் வந்து தாகீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வச்சிருக்காங்களே, இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றது உங்க மைண்ட்ல கண்டிப்பா ஓடும். சோ அதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னா, 50 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து இதுக்காக செலவாகுதாங்க. நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. பாலஸ்தீன் நாட்டுக்காரங்க அனுப்புற ராக்கெட்டோட மிசைலோட வந்து விலை வந்து $1,000 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே இது வந்து இஸ்ரேல் வந்து அதை வந்து டிஃபென்ஸ் பண்றதுக்கு, அதாவது தடுக்கிறதுக்காக அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா, $8,000 செலவு பண்றாங்க. இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பத்தி நீ இவ்வளவு சொல்றிய, இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் எனக்கு தெரியும். அது யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எந்த நாடு கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ரஃபேல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கம்பெனியும் ஏரோஸ்பேஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு கம்பெனியும் ரெண்டு பேருமா சேர்ந்து அமெரிக்காவோட பினான்சியல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டோட தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. 2011 தான் இந்த விஷயம் வந்து பப்ளிக் ஆயிருக்கு. அதாவது பப்ளிக் ஆயிருக்குன்னா, இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வெளியில வந்திருக்கு, கண்டுபிடிச்சு வெளியில கொண்டிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டுல வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதை அவங்க அப்படி டிஃபென்ஸ் பண்றாங்க. சோ நம்ம நாட்டுல இப்படி நடந்துச்சுன்னா, நம்ம நாட்டுல இப்படி டிஃபென்ஸ் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கா, இருந்துச்சா, இல்லாட்டி இருக்க போகுதா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்க நண்பர்களோடையும் உங்க ஃபேமிலியோடையும் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய், see you on another video.